சகோதரர்களே, ஒருவருடைய செல்வத்தை வைத்தோ அவருடைய வசதியை வைத்தோ முடிவெடுக்கக்கூடாது. இவரால் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? அதிகமான முஸ்லீம்கள் கஷ்டம் தாங்க முடியாம, பிரச்சனை தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க? பலஸ்தீனுடைய அந்த துண்டுகளை வித்துட்டு அப்படியே வேற வேற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. சூரத்துல் ஹஷ்ருடைய 8வது, 9வது, 10வது ஆயத். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا
ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. سورة الحشر உடைய நடுப்பகுதிக்கு நாங்க வந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நதீருடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு நதீருடைய சொத்துக்களை யார் யாருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் இப்போ தெளிவுபடுத்துகிறார். சூரத்துல் ஹஷ்ருடைய 8வது, 9வது, 10வது ஆயத், இந்த 3 ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் வாழ்ந்து வரலாறு படைத்த, வாழ்ந்தது மாத்திரமல்ல முஸ்லீம் சமூகத்துடைய வரலாறை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டிய முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஏனென்றால் இந்த முஹாஜிரீன்களிடம் இருந்த தன்மைகள் என்ன, அன்சாரிகளிடம் இருந்த தன்மைகள் என்ன, இதே தன்மை எங்களிடம் உருவாகுமாக இருந்தால் எங்களை யாராலும் அசைக்க முடியாது, முஸ்லிம் சமூகத்தை யாராலும் உசுப்ப முடியாது. அதனால்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் முஹாஜிரீன்களுடைய 6 தன்மைகளையும் அன்சாரிகளுடைய 6 தன்மைகளையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இந்த 6 தன்மையும் தான் முஹாஜிரீன்கள் அன்சாரி. முஸ்லிம் சமூகத்துடைய எந்த வரலாறை நீங்கள் தூக்கினாலும் அந்த வரலாறை படைத்தவர் ஒன்று முஹாஜிராக இருப்பார் அல்லது அன்சாரியாக இருப்பார். அல்லாஹ் சொல்றான் இந்த ஃபை என்ற சொத்து யாருக்கு போக வேண்டும், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீனல்லதீன, லில் ஃபுகரா ஃபகீர்கள் யாரு, சஹாபாக்களில் முஹாஜிரீன்களுடைய முதல் தன்மையே ஃபகீர்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒரு ஃபகீரால் என்ன செய்யலாம், ஒரு ஃபகீரால் என்ன செய்யலாம்? சகோதரர்களே, ஒருவருடைய செல்வத்தை வைத்தோ அவருடைய வசதியை வைத்தோ முடிவெடுக்கக்கூடாது. இவரால் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த காலத்தில் யோசிப்பது அதுதான். முஸ்லிம் சமூகத்திடம் பணபலம், அரசியல் பலம், கல்வி பலம், எல்லா பலமும் இருந்தால்தான் நாங்கள் முன்னேறலாம். ஆனால் ஒரு பலத்தை விட்டு விட்டோம், எல்லா பலமும் இருக்கணும் எங்களிடத்தில். எங்களிடத்தில் அரசியல் பலம் இருக்கணும், எங்களிடத்தில் கல்வி பலம் இருக்கணும், எங்களிடத்தில் பண பலம் இருக்கணும், ஆனால் ஆத்மீக பலம், ஆத்மீக பலம், ஆத்மீக பலம் இல்லாமல் என்ன பலம் இருந்தாலும் சரி, என்ன பலம் இருந்தாலும் சரி, நாங்கள் நசுக்கப்படுவோம். இவ்வளோ பெரிய பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு வந்தது. பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு வந்த காலம், உலகத்தில் எத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கு, எத்தனை முஸ்லீம் நாடுகள், ஒரு பள்ளிக்கு எதிரான தீர்ப்பு, ஒரு பள்ளிவாசலுக்கு எதிரான தீர்ப்பு, இது நாட்டுடைய தீர்ப்பு அல்ல. எத்தனை முஸ்லீம் நாடு இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே,
இது எங்களுக்கு பெரிய ஒரு பாடம். எங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பலத்தால் நாம் முன்னே செல்ல முடியாது. அரசியல் பலத்தோடு, பண பலத்தோடு, கல்வி பலத்தோடு இன்னொன்று சேர வேண்டும், ஆத்மீக பலம், மார்க்கத்துடைய பலம், துவாவால் செய்யக்கூடிய பலம். அதை அல்லாஹ் இந்த ஃபகீர்களுக்கு கொடுத்திருந்தார். யார் ஃபகீர்? சஹாபாக்கு. அதான் அல்லாஹ் தொடங்குறான், லில் ஃபுகரா ஃபகீர்கள். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது யாரு ஃபகீர்? ஹஸரத் முஸாப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வந்தர். மதீனாவுக்கு வந்ததோடு ஃபகீராக மாறிட்டார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வந்தர் மக்காவில், மதீனாவுக்கு வந்ததோடு யார் ஆயிட்டார்? ஒன்றுமில்லை. வீடு, சொத்து, செல்வம் எல்லாத்தையும் மதீனாவில் வச்சுட்டு வந்துட்டார். ஃபகீர். அல்லாஹ் முதல் முஹாஜிரீன்களுடைய சிஃபத் ஃபகீர்கள். இந்த ஃபகீர்கள் தான் உலகத்தில் சாதனை நிலைநாட்டியவர். சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த ஃபகீர்கள் தான். முஹாஜிரீன்களுடைய தொகை கிட்டத்தட்ட 2000. அதில் அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரும் முஹாஜிரீன். 10 பேரும் யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யார்? முஹாஜிர். உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், சஅத் இப்னு அபி வக்காஸ் முஹாஜிர், அபு உபைதா பின் ஜர்ராஹ் முஹாஜிர், சயீத் பின் ஜெயித் முஹாஜிர். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரும் யார்? முஹாஜிரீங்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா முஹாஜிர், அபூதர் அல் கிஃபாரி முஹாஜிர், சல்மான் அல் ஃபாரிசி முஹாஜிர், சுஹைப் ரூமி முஹாஜிர். எல்லாரும் முஹாஜிரீங்க, எல்லாரும் ஃபகீர்கள். ஃபகீர்களால் என்ன செய்யலாம்? ஃபகீர்களால் உலக சாதனை நிலைநாட்டலாம். அந்த ஃபகீர்களுக்கு யாருடைய தொடர்பு இருக்கோ? அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் சொல்றார், இந்த ஃபகீர்களுக்கு இந்த பங்கு கொடுங்க நபியே. இது முதல் சிஃபத் தன்மை. ரெண்டாவது, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்கள். ரெண்டாவது ஹிஜ்ரத். எல்லாரும் மக்காவை விட்டுட்டு எங்க வந்தாங்க? மதீனா. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் ஹிஜ்ரத் செஞ்சார். ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துடைய நன்மை இருக்குதே. ஹிஜ்ரத் செஞ்சாலே முழு பாவம் மன்னிக்கப்பட்டு. உதாரணமா, ஹிஜ்ரத்துன்னு முடியல், இந்த ஊர்ல உங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு இந்த ஊர் தோதுவான ஊராக இல்லை, உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்யலாம். நீங்க மதீனாக்கு போறீங்க, ஹிஜ்ரத் செஞ்சு என்னால வாழ இயலாது, மார்க்கத்தோட ஹிஜ்ரத் செய்யலாம், ஹிஜ்ரத் செஞ்சு போகலாம். இன்று வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து ஹிஜ்ரத் இப்ப இல்லை. ஒரு நேரம் பலஸ்தீனில் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்ட நேரம், பலஸ்தீன் முஸ்லீம்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்வதற்கு உலமாக்கிடத்தில் அனுமதி கேட்டார். அந்த நேரத்தில் உலமாக்கள் ஹிஜ்ரத் செய்வதை தடை செஞ்சிட்டார். ஏன்? பலஸ்தீனில் இருக்கிற உலம் மக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வெளியே வருவாங்கண்டா, முழு பலஸ்தீனும் முஸ்லீம்கள் இல்லாத நகரமாக மாறும். அப்ப தடை செஞ்சாங்க உலமா, ஹிஜ்ரத் செஞ்சு வராதீங்க, உங்களோட ஊர்ல இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல, வாழக்கூடிய இடங்கள்ல இஸ்லாத்தை பாதுகாருங்க
என்பதற்காக உலமாக்கள் ஹிஜ்ரத்தை தடை செஞ்சாங்க. ஆனா அதிகமான முஸ்லீம்கள் பலஸ்தீனை சுத்தி இருந்த இடங்களை வித்துட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அந்த பலஸ்தீனை பார்க்கிற தூரத்தில் இருக்கிற இடம் இருக்குது, அந்த இடத்துடைய பெருமதி ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, துன்யாவை விட சில நேரம் சிறந்ததாக மாறும், அவ்வளோ பெருமதியான அந்த இடம். அதிகமான முஸ்லீம்கள் கஷ்டம் தாங்க முடியாம, பிரச்சனை தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க, பலஸ்தீனுடைய அந்த துண்டுகளை வித்துட்டு அப்படியே வேற வேற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஆனா ஹிஜ்ரத் ரெண்டாவது சிஃபத் அல் முஹாஜிரீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்களுடைய வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள். வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் என்ன செய்யப்பட்டார்கள்? மக்காவில் இருந்த சஹாபாக்கள் அவங்கள வெளியாக சொன்னாங்களா இல்லையா, மக்கா விட்டுட்டு போம், ஒன்றும் எடுத்துட்டு போயில, முழு செல்வத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அவங்கள வீடுகள்ல ஒன்றையும் எடுத்துட்டு வரையில, எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு தான் வெளியே வந்தாங்க. அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், இது மூன்றாவது அவர்களுடைய தன்மை. நான்காவது, யபதகூன ஃபதலன் மினல்லாஹி வ ரிதுவானா, ஏன் ஹிஜ்ரத் செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கொடையையும் திருப்பொருத்தத்தையும் நாடியவர்களாக. ஏன் வந்தாங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவு. யபதகூன ஃபதலன் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய கொடையும் பொருத்தத்தையும் தேடி. சகோதரர்களே, எங்களுடைய எல்லா அமல்கள்லையும் இது கட்டாயம் தேடி. முதலாவது நாங்கள் செய்கிற அமலில் அல்லாட பொருத்தம் தேடும். எதை தேடணும்? நீங்கள் பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற ஒரு ஊத்தை எடுத்து வெளியே போடுறீங்க, மனசில் கேட்கணும், நீ ஏன் செய்கிறாய், ஏன் செய்கிறாய், இது அல்லாட பொருத்தத்துக்கு செய்கிறாயா? நான் பள்ளி வாசல்ல பாங்கு சொல்றேன், நான் ஏன் பாங்கு சொல்றேன்? நான் தஃப்சீர் படிக்கிறேன், எதற்காக படிக்கிறேன்? நான் மதரசாக்கு ஒரு 1000 ரூபா காசை கொடுக்கிறேன், எதற்காக? சகோதரர்களே, அல்லாஹுடைய பொருத்தம் வேறொன்றுமல்ல. இது முஹாஜிரீங்களுடைய தன்மை. யபதகூன ஃபதலன் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய ஃபதலையும் பொருத்தத்தையும் தேடுவார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா படிச்சு தந்தார் நாங்கள் கேட்கறதுக்கு. அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னா நஸ்அலுக رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. நபி அவங்க கேட்பாங்களாம், யா அல்லா, உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன் யா அல்லா. முதல் அல்லாட பொருத்தம், ரெண்டாவதுதான் சொர்க்கம். இப்ப நாங்க தொழுகிற தொழுக, நோன்பு, குர்ஆன், அனைத்துடைய நோக்கம் யார பொருத்தத்தாடே? முதல் அல்லாட பொருத்தம், முதல் சொர்க்கம் அல்ல. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக, ஏ நீங்க ஒரு அமலை செய்யும் பொழுது உங்களோட குடும்பம் கோவிக்கலாம், சில நேரம் உங்களோட கூட்டாளிமார் கோவிக்கலாம், உங்களோட மனைவி கோவிக்கலாம், ஆனா யார் பொருந்தி கொள்ளுவார்? அல்லாஹ். மனைவியுடைய கோபம் கிடைக்கும், வாப்பாட கோபம் கிடைக்கும், தங்கச்சியுடைய கோபம் கிடைக்கும், ஆனா யார பொருத்தம் கிடைக்கும்? அதனாலதான் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், ரெண்டாவது தான் சொர்க்கத்தை கேட்கிறேன்.
வநஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னை பாதுகாவல் தேடுகிறேன், மின் சஹதிக்க, உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அவ சஹாபாக்களுடைய முஹாஜிரிங்களுடைய நாலாவது தன்மைதான், யபதகூன ஃபளம் மின் அல்லாஹி வரிதுவானா,